திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளி மாணவர்களின் விடுதியை தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் மதிமானன் ஆய்வு செய்தார். அப்போது மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பதை ஆய்வு செய்தார். குடிநீர் பிரச்சினை பற்றாக்குறை இருப்பதாக விடுதி காப்பாளர் தெரிவித்தார். அதனை உடனடியாக சரி செய்து தர அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். திருத்துறைப்பூண்டியில் ஆதிராவிட நலத்துறை மூலமாக இயங்கப்படுகிற மாணவர்களுக்கான ஹாஸ்டலை இன்றைக்கு பார்வையிட்டோம். ஹாஸ்டல் வார்டன் இங்கே தண்ணீர் வசதி சரியான நல்ல தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னார். அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதுபோல் மாணவர்கள் படுப்பதற்கு தகுந்த படுக்கைகள் இல்லை என்று கேட்டார்கள். அதற்கான ஏற்பாடுகளை சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக ஏற்பாடுகளாக சொல்லியிருக்கிறோம். இந்த காம்பவுண்ட் வால் கஜா புயலில் இடிந்து கிடக்கிறது. இதற்கு புதிதாக ஒரு சுற்றுச்சுவர் கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம். அதோடு இடையூரில் புதிதாக கட்டப்படுகிற 50 மாணவர்கள் தங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல், அடுத்தது மன்னார்குடியில் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் தங்குவதற்கான ஹாஸ்டல், அதுபோல் கொரடாச்சேரி பேரளம் ஆகிய பகுதிகளையும் இன்னும் பார்வையிடுவதற்காக இருக்கிறேன். இன்னும் இந்த பகுதிகளில் ஆதிராவிட மாணவர்கள் மாணவிகள் கற்பதற்கு தங்குவதற்கு தேவையான வசதிகளை நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு தான் என்னை இந்த பதவியில் நியமித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் எல்லா பகுதிகளும் ஆய்வு செய்து ஆதிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் இன்னும் எஸ்டி பிரிவு இந்த பகுதியில் நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு 72 குடும்பங்கள் இங்கே இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கான கடன் வசதியும் அவர்கள் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக சமுதாய கூடம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் எங்களுடைய அதிகாரியிடம் சொல்லி அதை பார்வையிட செய்து அந்த சமுதாய மக்களுக்கு, நரிக்குறவு சமுதாய மக்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டே ஒரு சமுதாய கூடம் கட்டி கொடுக்கப்படும். அவர்களுக்கான கடன் வழங்குவதற்கும் நம்முடைய நகரமன்ற தலைவர் எங்களுடைய நகரகழக செயலாளர் தம்பி பாண்டியன் அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன். அதற்காக வங்கியின் மூலமாகவும் கடன் வழங்குவதற்கு நிச்சயமாக ஏற்பாடு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.